நாங்கள் இங்கே வந்திருப்பது தமிழ்நாடு அரசின் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழிற்கல்வி இயக்ககம் சார்பாக இங்கு வந்திருக்கிறோம். 2019-2020 பட்டப்படிப்பு பகுதி நேர பட்டப்படிப்பு பார்ட் டைம் பிஏ அட்மிஷனுக்காக அந்த நியூஸ் சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இது எப்படின்னா டிப்ளமா என்ஜினியர்ஸ் டிப்ளமா முடித்து இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட் சர்வீசஸில் எனி சர்வீசஸில் ஒர்க் பண்ணுற டிப்ளமா என்ஜினியர்ஸ் 2 ஆண்டு அவங்களுடைய அதாவது பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணும்போது அவங்க 2 வருஷம் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி மார்க் வந்து அவங்க ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கிற மார்க்கு அவங்க டிப்ளமாவில் என்ன படித்தாங்களோ அதை எடுத்துக்குவோம். இதில் அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 2 மார்க் கொடுத்து மேக்ஸிமம் 25 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயரில் வரைக்கும் இருக்கிற மார்க்கை வந்து 50க்கு கன்வெர்ட் பண்ணி 75க்கு ரேங்க் போடுவாங்க. இந்த தமிழ்நாடு அரசு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சார்பாக 2019-20 அட்மிஷன் சேர்க்கையை கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துள்ளது. என் பெயர் டாக்டர் வி செல்லதுரை, முதல்வர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. என் பக்கத்தில் இருப்பவர் டாக்டர் இளங்கோ, இதுக்கு கோஆர்டினேட்டர். இதை கம்ப்ளீட்டாக இந்த ப்ரோக்ராமை நடத்தி கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் அவர் பொறுப்பாளராக இருப்பார். 6/5/2019 ஸ்டார்ட் பண்ணோம். முடிவு தேதி வந்து 4/6/2019. இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த 6 பாடப்பிரிவுகள் உள்ளது. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எப்படின்னா, ஒரு மாணவர் அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கிறது அவர் வேலை செய்கிற இடத்துலேருந்து அந்த கல்லூரி 120 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபஸ்ட் கண்டிஷன் எலிஜிபிள். மற்றபடி சேர்க்கை எல்லாமே அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன ரிசர்வேஷன் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ப்ரொசீஜர் என்ன கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அட்மிஷன்.